பாரி ஒரு கரை சொன்ன தாலியே இறுக்கி பிடிச்சுக்க. உனக்கு எடுத்துக்க இவ்வளவு பெரிய தாலி எடுத்துன்னு ஆளுக்கு பாதியா அத்து முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனை ஆத்தாலும் மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரும் நீ திடீர்னு என்ற ஊர்ல வந்து குண்டு போட்டிருக்க என்ன அங்கிள்? உள்ள ஏதோ மூணு கண்ணு பேசிட்டு இருந்தீங்க. ஆடா அது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்ந்தா மூணு கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது இந்த ஊர் பன்னாடு ராயிலுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது. ஆமா கதைக்கு எழுது வந்தியா? ஆமா அதுக்குதான் ஆண்டி பாக்க வந்தேன். அவன் கொஞ்சம் நோண்டி விட்டு போல. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இங்கிலீஷ் இப்படி கடக்க போடுக்கணும். இங்கிலீஷ் பேசுன அப்படியே குறுக்காரி மறுக்காரி சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் புரியும். You want any help? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ மணி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க பாரு, ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 இயர்ஸ். இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சுட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு அவன் பாடுறதா பாட்டு பாக்கலாம். நீ போடு. ஆள் வெட்டி சாடு புரிய. எங்க வீட்டுல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக் இருந்தது. அது இந்த பக்கம் வந்தான்னு பாத்தீங்களா? அது எதுக்கு சொல்றேன்? நீங்க தெரியுங்க. ஒரு விலை எடுத்து மெடல் குத்துறான்னுதான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி முடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்க்குதோ தெரியலையா? மாமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்ன இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்திக்கலாம். மாமா மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில் பிடிச்சிருக்க. இது அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்க டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்ட? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க. ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்காரன் ஆகி நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊரு ஊரா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மாமனே, இதுல மட்டும் சரியாகிட்டது. அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான், உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாயே, இது கழுதியிலடா நாயே. நான் நாயிட்டு தான் கேட்டேன்.
என்ன நம்பினி அதுக்குள்ள கைகளை போட்டா என்ன நம்பினி இப்படி சோறுண்டா உடம்பு எனக்கு காவருது இந்த இந்த ஒரு கம்பு மோரையாதும் குடி இப்பதானே கட்டி தறி போட்டு அஞ்சு தடவை சாப்பிட்டேன் அதுக்கு தேவையில் இஞ்சி தட்டி போட்டிருக்கிறேன் நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேர்ணமாயிட ஒன்பது சொல்ல தாங்க முடியல ஆமா மச்சன் சாப்பிட்டாரா அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில் சாப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு போச்சு அக்கா தெர்மோனிக்கா மம்மி சிஸ்டர் பிளீஸ் எவ்வளவு ஒரு கழுது வெளியே வாங்கலையா அம்மா ஏய் பிச்சைக்காரனாயே நான் ஒருத்தன் இருக்கல இந்த வீட்டுக்கு வரமா போறானு பக்கா யோ என்ன மிரட்ற எடுக்கறதோ பிச்சை இதுல இலக்கான வேறையா என்ற எல்லைக்கு நான் அவனை கவனிச்சுக்கிறேன் ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி சேர்த்து டொபு டொபுன்னு சுடு தள்ளிடுவாரு போடா பிச்சைக்காரனாயே நீ ஓடு வச்சிருக்க நானாவது அலுமினி பாத்து வச்சிருக்க போடா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர் என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்க நாளைக்கு வந்துட்டீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர் சோறு போட இஷ்டம்தான் போடுங்க சிஸ்டர் போட இஷ்டம் இல்லன்னா விட்டுருங்க சிஸ்டர் அனாவசியமா என் வாய புடுங்காதீங்க சிஸ்டர் நான் கேட்டது தப்பா பால்காரே ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர் காரணத்தை சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர் இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இனி உலை வச்சு சோறு ஆக்கணும் நீங்க பக்கத்தோட்டு பாருங்க நீ உலையே வைக்காதடி மூஞ்ச பாரு மூஞ்சோர் மாதிரி இருக்கிற எச்சு கையில நீ காக்க ஓட்ட மாட்டியா உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியே என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா ரோசம் உள்ள ஆம்பளடி அங்க என்ன சத்தம் இத வந்துட்டலங்கா அது ஒண்ணும் இல்லைங்கா பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு தெரியும் சொன்னாங்கக்கா பாத்து போறான்னு வந்தங்கா எனக்கா உங்க உடம்பு ஒண்ணும் இல்லைங்களா எனக்கு எதுக்கு வந்தே நோய் வருது தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகிற வரைக்கும் கூட வரப்போகுது ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா நான் சோறு ஆக்கல கவுண்டறேன் ஏனங்கா இன்னைக்கு பக்கத்துல மார்க்கம்பளி காடு குத்துறாங்கல்ல அதனால என் வீட்டுல நான் சோறு ஆக்கல வடிவு குழம்ப வடிவு அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களா அக்கா இல்ல வாக்கு போல சோறே ஆக்காதீங்கக்கா ஏனங்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் சொன்னீங்களே அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா ஏன் சொன்ன என்ன கொண்டை அறுப்பேன் ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்பேன் ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன் ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன் சாப்பிடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் பெருந்தலையா போச்சு பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான் ஐயோ இவகிட்ட விதண்டாவது மெஸ்னா சோறு போட மாட்டாளே யக்கா யக்கா அந்த நாய்க்கு சோத்து கொஞ்சம் இங்க போடுங்கக்கா யோ எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்க யக்கம் போகாண்டல்ல நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சோறு சொல்றல்ல அக்கா சோறு இல்லைன்னு சொல்ல முடியானே பிச்சைக்காரன் என்ன போயிச்சு போக மாட்டேங்கிறானே ஏய் கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா யக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல அச்சில பார்த்தாலும் கிழ பார்த்தாலும் நான்டா ஐயோ ஏனுங்க என்ன இருக்கு உங்களுக்கு அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு நம்ம பரம்பரை கௌரவம் என்ன எது பரம்பரை கௌரவமா என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் பேக்டரி வச்சிருந்தா உங்க அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டுனா ஏடா பிச்சைக்காரன் ஆகிடா மூணு நாய் உட்காந்து என் ஊடு சொத்துக்கிறீங்க எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ள பழச்சி எல்லாம் கிண்டாதீங்க உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க ஐயோ கட்டிட குருசனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம் சோறு போட முடியுமா முடியாதா அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல சரி நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொடிக்கிட்டு இருந்தியா இருந்த சோத்த இப்பதான் அப்பறம் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க நாறு நாள் திம்பானுங்களே இவருங்க என்ன கிட்ட போச்சு பத்து நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது மனுஷன் செத்தா போயிடுறான் வாங்க சரி நான் செத்து போயிருக்கூடாதுடா தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன் சாப்பிடுங்க மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா டேய் மாமா ஒன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா பதினாறாவது நாள் முடிட்டா மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு அட வா மாடம் பக்கம் பக்கம் வீதி வரை அக்கா
கடுவரை பதர் கடைசி வரை யாரோ என்ன மாப்பிள வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு அப்புறம் பாத்தியா வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா நான் கேக்குறக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனல் லோடு பண்றேன் கொப்பரா எங்கடா என்ன மரியாதை செய்யுது அவனை மரியாதை மட்டும் இல்ல நான் எங்கன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும் மூச்சு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா சும்மா துவச்சிட்டு இருக்கியா படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கா இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது கரண்ட் மரத்தை பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது சொல்றான் ஐயா மனித வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள் திரும்ப நாயோட வரல அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாய கொப்ப நாயோட திரும்பி போனாய அக்கா என் நாய பாத்தீங்களா வேற வேலை இல்ல போயா சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த பாருங்க வைத்தீர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல கயிறு கீர் தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன் நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம் சமாதானமா போயிருவோம் உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன் வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா மாமா என்ன பால்காரர் பொட்ட நாய் போட்டு போறீங்க அண்ணா அது நாயங்களா அண்ணா நல்ல வேலை புசிப்புட்டீங்க பத்து நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கும்னா ஐயோ நாய் பையனை புலம் விட்டானே தின்னே என் சொத்தை எல்லாம் தீத்துருவான் போல இருக்கு அந்த கழுத பண்ணிய வெட்டி கூறு போட்டேன் எனக்கு டாக்டர்மா நான் பேசுறது புரியுதுங்களா நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா உங்களுக்கு என்னாச்சு ஒண்ணு இல்லீங்க என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டி வந்தாங்க அது கடிச்சு வச்சிருச்சீங்க இதே என்கிட்ட முதலே சொல்லல வைத்தியர்கிட்ட போய் சொன்னீங்க பதினாறு நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும் இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா ஐயோ மசைக்கு சேலம் ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க பகல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருன்னா ஏய் கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சனா கொஞ்சமா குடிங்க வயிறு வெடிச்சிட போகுது அண்ணே உங்க மச்சான் அந்த பத்தி மட்டும் பேசாத நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன் நீங்க அடிங்கண்ணா எனக்கு தெரியுண்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா அது வந்து மச்சான் என்ன மேல ஏதுக்கு மச்சான் என்ன சைடு வருது அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இடுப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க பாடிய ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன் திரும்புங்க முதுகாடா இது கரும் பாறை மாதிரி ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவலத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்ச உங்க மச்சான் மரியாதை பேசுங்க இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும் ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுக்கடா இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும் ஆட்டுக்குட்டியை பாக்கணும் நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன் இங்க வருங்க இது என் மான பிரச்சனை வெயிட் குடுத்து பேசுங்க கழுத கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு இல்ல மண்ணை ஓடிச்சு போடுவேன் இனி அவன் வரமாட்டான் ஐயா அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான் இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்லை வாங்க போலாம் இந்த அவன் ப்ராப்பர்ட்டி